வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். நிறைய பெண்களோட வயிற்றில் உன்னுடைய குழந்தை தான் வளருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு பெண் மருத்துவர் காசியிடம் சொல்லியிருக்காங்க. காசி யார்? 26 வயது இளைஞன் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கானா? காசி என்ற அந்த பேச்சை எடுத்தாலே நிறைய கேஸு, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புது புது தகவல் வெளியே வந்துட்டுருக்கு. காசியோட ஒரு பெண் மருத்துவர் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அதிகாரியுடைய மகள் காசியோட உல்லாசமாக இருந்திருக்காங்க. இதையும் தாண்டி நிறைய பெண்கள் காசியுடன் உல்லாசமாக இருந்திருக்காங்க. அதோட அவங்களோட அம்மாவும் காசி வளைத்து போட்டு அவன் உல்லாசத்துக்கு பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்களை பறிச்சிருக்கான். இதையும் தாண்டி காசி ஒரு சிக்கன் கடை இருக்குல்ல, அதோட டெண்டர் எடுத்து அதை நடத்தி வரும் ஒரு உரிமையாளர். இந்த மாதிரி தினம் தினம் காசியை பற்றி பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் காசி யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. காசி ஒரு 26 வயது இளைஞன். ஸோ காசியோட ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சுல, அதிலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் வந்திருக்கு, அந்த கேஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது, இப்போ என்னெல்லாம் விசாரிச்சிட்ருக்காங்க, யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கான்னு எல்லாமே பார்க்க போகிறோம். காசி 26 வயது இளைஞர், நல்ல ஒரு ஃபிட்டான பாடி வச்சுருக்க ஒரு இளைஞர். எதுக்கு இந்த ஃபிட்டான பாடி நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, கொஞ்சம் நிமிடங்கள் போன பிறகு இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும், அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ காசி வந்து ஒரு 26 வயது இளைஞர், மற்றும் காசி வந்து நாகர்கோவிலில் இருக்கார். அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன சொன்னீங்க, இவனுக்கு எதுக்கு மரியாதைன்னு கேட்பீங்க. நான் காசினே சொல்லிடுறேன், காசி நாகர்கோவிலில் இருக்கான். ஸோ காசி அங்கே வந்து ஒரு சிக்கன் கடை இருக்குல்ல, அதை டெண்டர் எடுத்து அதை வந்து நடத்தி வந்துட்டுருக்கான். ஸோ இதுதான் காசியோட வேலை அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதன் பிறகு தான் கடந்த ஒரு மாதமாக காசியோட இன்னொரு வேலையும் தெரிய வந்தது. பல பெண்களிடம் பழகி அவங்க கூட உல்லாசமாக இருந்து அவங்களுக்கு தெரியாமல் புகைப்படம் எடுத்து, தெரிஞ்சோ தெரியாமலோ புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை வச்சு அவங்ககிட்ட நிறைய பணம் நகை இந்த மாதிரி விஷயங்களை அவங்ககிட்ட மிரட்டி வாங்கி அதை வச்சு நல்லா சொகுசாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். ஸோ சமீபத்தில் காசி மேலே ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் காசியை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது காசி எந்த ஒரு உண்மையும் வெளியே சொல்ல எதுவுமே வாயை திறக்கலை. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் ஒரு 6 நாட்கள் காசியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து காவல்துறை அவங்க கஸ்டடியில் எடுத்து காசியை விசாரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 2 நாள் போகுது, 2 நாள் என்னென்னமோ கேட்டு பார்க்குறாங்க, எப்படி எப்படியே கேட்டு பார்க்குறாங்க, காசி எதுவுமே சொல்லலை. ஸோ இப்படியே போச்சுன்னா அமைதியாக இருக்கானே, வேறு ஆக்ஷன் எடுக்கணுமே, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருக்காங்களா சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் ஃப்ரெண்ட்ஸை அப்படியே தேடுறாங்க. எனக்கு பின்னாடி வேறு ஏதாவது கும்பல் இருக்கா, இதையும் தாண்டி வேறு விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படியே தேடுறாங்க. அதன் பிறகு காசி வச்சிருக்க லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க, என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, அதன் மூலியமாக அதாவது கிடைக்குதா பார்க்குறாங்க. அப்போ தான் அதில் நிறைய ஆபாச படங்கள் கிடைச்சது. அது யாருனா, காசி வந்து சில பேரோட நெருங்கி பழகியிருக்கான், அவங்க கூட அவங்களுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ எடுத்த ஆபாச படங்கள் நிறைய அதில் இருக்கு. இதையும் தாண்டி நிறைய ஒரு மாதிரி இருக்க புகைப்படங்கள்லாம் எல்லாமே அந்த லேப்டாப் செல்போன் இதில் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதன்படி அதை காமிச்சு கேட்டிருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் இருந்தே இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு சாதாரண மனுஷனாக தான் என்ன சொல்லுவோம், ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதெல்லாம் அவங்க தான் காரணம், எப்படி காரணம் சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் பயத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் காசி வந்து எதுக்குமே பயப்படலையாம். பயப்படாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே வந்து அவங்களாம் என் கூட வந்து பழகினாங்க. ஸோ என்னோட பேச்சும் என்னுடைய உடலும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஜிம்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஃபிட்னஸ்னே இப்போ சம்மந்தப்படும் பாருங்க, என்னுடைய உடல் மட்டும் என்னோடய பேச்சு பிடிச்சி போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, என் கூட நல்லா பழகினாங்க. ஸோ நானும் அவங்க கூட நல்லா பழகினேன். மற்றபடி யாரையும் நான் என்ன பண்ண, திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள கடைசியில் வந்து வேணா டிவோர்ஸ் அப்படிலாம் பண்ணல. அவங்க என் கூட வந்து விருப்பப்பட்டு பழகினாங்க, நான் பழகுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டானா. இதை கேட்டோன்னா போலீஸ் ஷாக் ஆகிடுச்சு. ஷாக் ஆனால் என்ன பண்ணுறாங்க, இதன் பின்னாடி மேபி வேறு யாரும் பெரிய பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெளியே சொன்னால் அவங்களோட வாழ்க்கை போயிடுமே சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்தது. ஸோ அந்த ஆடியோன் அடிப்படையில் எல்லாருன்னா பண்ணால் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கலாம், பின்னாடி அரசியல் சப்போர்ட் இருக்கலாம், இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது காசியோட நண்பர் ஜீனோன் ஒருத்தான் மாட்டிக்கிறான். அவனோட வயது காசியோட 5-6 வயது சின்ன பையனாக தான் இருக்கான் போல. அவன் என்ன பண்ணியிருக்கான், காசிக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கான். என்ன ஹெல்ப்னா, காசி வந்து நிறைய பெண்கள் கூட சேர்ந்து பழகிற மாதிரி
தெரியும். அதன் பிறகு அவங்க கூட க்ளோஸாக எடுத்த புகைப்படங்கள் மற்றும் எல்லா விஷயங்களையும் காசி வந்து ரெடி பண்ணி வச்சு பார்ப்போம்ல. வச்சுட்டு உடனே அதன் பிறகு என்ன பண்ணாங்க, அந்த பெண்கள் வந்து காசியை விட்டு போகும்போதும் இல்லை இவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ அந்த புகைப்படத்தெல்லாம் காசி என்ன பண்ணுவான், இந்த ஜீனோ என்ற அந்த நண்பருக்கு அனுப்பிச்சிடுவான் போல. அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, அதை வச்சு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா சைட்லேயோ அவங்களுக்கு டைரெக்டாக அனுப்புகிறாங்க. அனுப்பின பிறகு இதெல்லாம் எப்படி வந்து சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் கேட்குறாங்க. கேட்ட பிறகு அந்த நண்பர் ஜீனோ என்ற அந்த நண்பர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து காசிட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன், காசி சொல்கிற மாதிரி நீங்கள் எதுவுமே கேட்கலன்னா இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு எப்படி இப்போ அனுப்பணும் அதேமாரி சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பப்ளிக் எல்லாருமே பார்க்குற மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிடுவேன், ஒழுங்காக காசி சொல்கிறத செய்யுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க, பெண்கள் காசி சொல்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பெரிய பெரிய அதிகாரிகளோட பெண்களும் மற்றும் அவர்களுடைய அம்மாக்களும், அதாவது ஒரு பெண்கள் கூட பழகிறாங்க இந்த மாதிரி தப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது அந்த பெண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணி அதில் அவங்க அம்மாக்களையும் இந்த வலையில் விழ வச்சிருக்காங்க. இதன்படி நிறைய பேர் கூட உல்லாசமாக இருந்திருக்காங்க மற்றும் அவங்க கிட்ட இருந்து நிறைய பணங்கள் மற்றும் நிறைய விஷயங்களை இவங்க வாங்கி அனுபவிச்சிருக்காங்க. அதன் பிறகு போக போக இன்னொரு விஷயம் தெரிய வருது. முதல்ல காசியை பிடிச்சாங்க, அதன் பிறகு காசியோட ஃப்ரெண்டை, அதன் பிறகு இந்த மாதிரி பெண்கள்லாம் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அதில் வீடியோஸ்லாம் அந்த லேப்டாப்பில் பார்த்துருக்காங்க, ஃபோனில் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் தெரிய வருது. அதன் பிறகு இன்னொரு விஷயம் தெரிய வருது என்னன்னா, சென்னையில் ஒரு பெண் மருத்துவர் கூட காசிக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பெண் மருத்துவர் என்ன விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்னா, அதாவது மருத்துவ துறையில் எதுலன்னா இந்த கருத்தரிப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ஸ்பெர்ம் டொனேட் பண்ணி அதன் மூலமாக கருத்தரிப்பாங்க சில பெண்கள். ஸோ சில பேர் ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க கூட காசி வந்து ரொம்ப நெருங்கி பழகியிருக்கா போல. அதன் பிறகு என்ன ஆகியிருக்கு, காசிக்கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க, நீ ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறியா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீ வேணா அவங்க ஸ்பெர்ம் டொனேட் பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து அதன் பிறகு இந்த ஸ்பெர்ம் ஓகே நல்ல வலுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெர்ம் டொனேட் பண்ணியிருக்காங்க காசி அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை நிறைய பெண்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அதனால் நிறைய பேரும் கருத்தரிச்சிருக்காங்க. அதன் பிறகு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த விஷயம், காசிக்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பெண்களோட வயிற்றில் உன்னுடைய குழந்தை தான் வளருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக சிரித்து பேசின பிறகு காசிக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனைனா, நாம் ஏன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் நம்ம நண்பர்கள்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஸ்பெர்ம் டொனேட் பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நிறைய நண்பர்களை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறதுக்குன்னு அந்த குரூப்பை வச்சுருக்கான். அதன் பிறகு இன்னொரு விஷயமும் செய்கிறான். இப்போ ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறாங்க, ஒருத்தர் கேட்டோன்னு ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அவங்ககிட்டருந்து வேறு ஒரு கை மாறி ஏதாவது வாங்கணும்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் மருத்துவர்கிட்ட காசி வந்து நிறைய பெண்களோட பழகும் போது அவங்க யாராவது கருத்தரிச்சிட்டா அந்த கருவை இவங்கக்கிட்ட கொண்டு வந்து அந்த கருவை கலைக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தப்பை தோண்ட போனால் அதில் ஏகப்பட்ட தப்பு வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் நார்மலாக ஒரு புகார் வந்தது, அதன்படி காசியை அரெஸ்ட் பண்ணாங்க. அதன் பிறகு காசிக்கிட்டே எதுவுமே சொல்ல முடியல, கேட்க முடியல. ஸோ எதுவுமே சொல்லாதால காசியோட அந்த லேப்டாப் மற்றும் மொபைல் ஃபோனை பார்க்கும்போது அதில் ஆபாச படங்கள், அதன் மூலிமா நிறைய விஷயம் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் மாட்டிங்கன்னா, அதன் பிறகு டாக்டர் இங்கே ஒருத்தவங்க, அதன் பிறகு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பெரிய பலம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. அதையும் தாண்டி பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் பெண்கள் எல்லாருமே இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் டேஸில் யார் என்ன சொல்லிட்டு தெரிய வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி மாத சங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. எதுக்காகனா, இது வந்து ஒரு சின்ன கேஸ் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் சென்னை, தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இதில் மாட்டியிருக்காங்க. சில பேர் வந்து யாருமே வந்து வெளியே சொல்ல முடியல, ஏன்னா சில பெண்கள் சின்ன பெண்களும் மாட்டியிருக்காங்க, அதேமாதிரி பெரியவங்களும் மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை படிமா சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே இதை சிபிசிஐடிக்கு மாத்தணும் சொல்லிட்டு அந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க, அந்த பிரிவுக்கு மாத்திட்டாங்க. இப்போ அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக விசாரணை பண்ணிட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா உண்மையும் வெளியே வரும், யார் யார் என்ன பண்ணாங்க, இவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா சொல்லிட்டு எல்லா உண்மையும் வெளியே வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லப்படுது. மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, உடனே தண்டனை வாங்கிட்டாங்க, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே உடனே அவனை தூக்கில் போடுங்க இது பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும், பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும், சின்ன குழந்தையை ரேப் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சின்ன குழந்தைய ஒரு அப்பா கொன்னுட்டான் அப்பான்னு சொல்ல தகுதி இல்லாத ஆள். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கொரோனா டைமில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது நமக்கு தெரிய வரல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கேன், எல்லா விஷயமும் நடக்கு, எல்லாருமே நம்ம தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் எதுக்கும் ஒரு பெரிய தண்டனை கிடைச்சதா நம்ம இதுவரைக்கும் கேட்கல. நீங்க யாராவது கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. இந்த சம்பவத்தை பத்தி நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருப்பேன், இதை ஃபுல்லா நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்ட பிறகு உங்க சைட்ல இருந்து நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.